வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். நீட் தேர்வானது வருகின்ற ஆகஸ்ட் 1 நடைபெறும் என்று மத்திய அரசாங்கம் இதற்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக அது தள்ளி போகும் என்று பேச்சு பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கான புதிய தேதியை மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இன்று இப்பொழுது அறிவித்துள்ளது. அதாவது மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதனை அறிவித்துள்ளார். ஓகேங்களா? ஆனால் இன்னும் என்டிஏ உடைய வெப்சைட் நீட் வெப்சைட்ஸில் வந்து இன்னும் அதை பற்றி டேட் அப்டேட் பண்ணலை. அவருடைய தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ட்விட்டர் பக்கத்தில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நீட் யூஜி 2021 வில் பி ஹெல்ட் ஆன் 12 செப்டம்பர் 2021, அதாவது செப்டம்பர் 12 நாடு முழுவதும் நடத்தப்படும் என்ற தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். நாளை மாலை 5 முதல் விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும், மாணவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த நீட் வெப்சைட்ஸ் 2-3 வெப்சைட் இருக்குது, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஃபாலோ பண்ண முடியும், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வர்றவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து மாஸ்க் கொடுப்போம். அதே மாதிரி சானிடைசேஷன் ப்ராப்பராக பண்ணுவோம். ஏற்கனவே வந்து கொரோனா பெருந்தொற்று காரணமாக 155 சென்டராக இருந்த நீட் எக்ஸாம் சென்டர் வந்து நாங்கள் 198 ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பல தகவலை சொல்லியிருக்கிறார். எனவே புதிய தேதி செப்டம்பர் 12 நீட் தேர்வானது உறுதியாக நடைபெறுகிறது என்று மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்பு செப்டம்பர் 5 நீட் தேர்வு நடைபெறுவதாக ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து மத்திய அரசாங்கம் மறுத்த நிலையில் இன்று அதிலிருந்து ஒரு வாரம் தள்ளி செப்டம்பர் 12 தேர்வு நடைபெறுவதாக மத்திய அரசாங்கம் அறிவித்துவிட்டது. இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.